இது நக்கிரன் சபை மிக குறிப்பாக இருக்கக்கூடிய பிரபலங்களுடைய மரபக்கத்தை ஆய்வது நோக்கம் மிக சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்குள் வந்திருக்கும். நினைவுகள் வந்து எப்போதுமே சுவையானவை அல்லது ரசிக்கக்கூடிய இல்லை, திருப்பி திருப்பி வரக்குள்ளே அந்த வயசுக்கு நாங்கள் போயிடுவோம். அது மாதிரியான சில நினைவுகளை மீட்கிற அந்த பகுதிக்குள் வந்திருக்கிறோம். இந்த புகைப்படங்கள் ஞாபகம் இருக்கிறதா? இது சர்வேஸ் அண்ணனோடு இந்த ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு தடவை சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது. அந்த ஓட்டர் ரிசர்ச் தொடர்பான விவசாய நடவடிக்கைகள் தொடர்பாக விவசாய அமைச்சராக எங்கணேசன் அவர்கள் இருந்த பொழுது அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருந்தது. அதிலே ஒரு நாள் கலந்து கொண்டு விட்டு நாங்கள் இரண்டு பேரும் எடுத்துக்கொண்ட புகைப்படம். மாவி அண்ணன், வித்தி அண்ணன், கனகசவாதி அண்ணன், 2011 அல்லது 2012 என்று நான் நினைக்கிறேன். இது முருகண்டி பிள்ளையார் கோவிலில் எடுக்கப்பட்ட புகைப்படம். அப்பொழுது வித்தி அண்ணனும் மாவி அண்ணனோடு மிக நெருக்கமாக இருந்த காலம் அது. நான் நினைக்கிறேன் அவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கொழும்பு கிளையினுடைய செயலாளராக இருந்த காலம். அப்பொழுது அவரும் எங்களோடு எல்லா ஆர்ப்பாட்டங்களுக்கும் வருகை தருவது உண்டு. அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இதில் நான் நினைக்கிறேன். அந்த தேங்காய் உடைக்கிற அந்த போராட்டத்தை அன்றைக்கு அந்த முருகண்டி பிள்ளையார் கோவில் இருந்து அந்த ஆரம்பித்து வைக்கின்ற அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பொழுது. இது கிரிக்கெட் மத்தியஸ்தராக மகாஜனா கல்லூரியில் 2012 அந்த பிக் மேட்ச், மகாஜனா கல்லூரிக்கும் ஸ்கந்தா விரோதியா கல்லூரிக்கும் இடையிலான அந்த பிக் மேட்சில் மகாஜனா கல்லூரியிலே நடந்த அந்த போட்டி பக்கத்திலே எங்களுடைய ஒரு சிரேஷ்ட நடுவர் ரூபேசன் அவர்களோடு நாங்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு 8-9 ஆண்டுகளுக்கு முன்பதாக. இது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய பொங்கல் விழா. பொங்கல் விழாவிலே வருடந்தோறும் அந்த ஊர்வலம் ஒன்று நடக்கிறது. அந்த ஊர்வலத்தில் அந்த ஆண்டு வளமையாக ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொள்கிற பொழுது அந்த ஆண்டு அது மிகவும் மகிழ்ச்சியாக நான் உணர்ந்தேன். அங்கே அந்த 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 ஊர்வலத்தை ஆரம்பித்து வைக்குமாறு ஒரு சில வெறும் சிலரும் அதிலே கலந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களோடு இணைந்து அதை அந்த கொடி அசைத்து ஆரம்பித்து வைப்பதற்கான அந்த சந்தர்ப்பம் பெற்ற அந்த புகைப்படம் இது. இது எங்களது அந்த சின்ன சரியாக இதனுடைய கடைசி தம்பியினுடைய முதலாவது பிறந்த தினம். இது 90 சரியாக 30 முன்னே புகைப்படம். எனக்கு ஒரு 8 இது நீங்கள் கடைசி அடிக்கிறது. இது எங்களுடைய வீரசிங்கம் மண்டபத்தில் ஐயா சம்பந்தன் அவர்கள் முன்னிலையில் அந்த சத்தியபிரமாணம் செய்கின்ற அந்த கையெழுத்திடுகின்ற அந்த கட்சி 2013. இது 2014 அனலதீவுக்கு மாவி அண்ணனும் நானும் அங்கே சென்றோம். அந்த மக்களை சந்திப்பதற்காக சென்று அங்கே கலந்துரையாடல்கள் கூட்டங்களை ஒழுங்குபடுத்திய பொழுது அந்த லேண்ட் மாஸ்டரில் தான் நாங்கள் போகிறோம். எங்களோட அங்கே அப்பொழுது தர்சானந்த், கிஷோர் போன்றவர்களும் அந்த இடத்திலே நிற்கிறார்கள். கவி பேரரசு வைரமுத்தவர்களை சந்திக்கிற ஒரு தருணமாக இருந்தது. இது திரு ஐங்கரணேசன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவரையும் அழைத்து வருவார். அழைத்து வருகிற பொழுது ஒரு வருடம் அந்த அவருடைய அந்த விவசாயிகளுக்கு விருது வழங்குகிற ஒரு நிகழ்வில் வைரமுத்தவர்கள் நான் நினைக்கிறேன் அப்பொழுது அவருடைய அந்த பேச்சு மிகவும் காத்திரமானதாக இருந்தது. அந்த நடத்து அந்த கோப்பாய் கிறிஸ்டியன் காலேஜில் நடந்திருக்கவர். இது எங்களுடைய பாடசாலை நண்பர்களோடு 2015 எல்லா அந்த பேட்ச் 2001 பேட்ச் எல்லோரும் ஒரு டூர் போக வேண்டும், எல்லோரும் ஒன்று சேர்ந்து
ஒரு இதை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதிலே ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினால் அதில் இருக்கிறார்கள். இதற்கு பிறகும் ஆட்கள் வந்து சேர்ந்தார்கள். இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் படிக்கிற பொழுது 240 பேர் ஒரே வகுப்பிலே படிப்போம். அன்றைக்கே ஒரு 70 பேர் வரைக்கும் அந்த அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். பலர் இதில் நிற்கக்கூடிய பலர் மிகவும் பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள். இதிலே வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் என்றெல்லாம் இதுக்குள்ளே நிற்கிறார்கள். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். இது அங்கே பக்கத்தில் சிவாஜி அல்ல, இதை இதை பற்றி நாங்கள் சொல்லலாம். இது நான் அந்த போலீஸ் ரெண்டு பேருக்கு உடையெல்லாம் தெரிகிறேன். அந்த 2016 or 2017 இருக்க வேணும். அவர் அந்த மானிப்பாய் கூலாவடி அந்த 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 இராணுவ முகாமை இராணுவமே கையகப்படுத்த போகிறது என்கின்ற விடயம். அதற்கு முன்னேதாக திரு எங்களுடைய கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள் நாங்கள் சந்திக்கிற பொழுது, ஏதோ வேறு விடயமாக சந்திக்கிற பொழுது அவர் சொன்னார், இந்த இந்த இடங்களை இராணுவம் கையகப்படுத்த போகிறது. அந்த அந்த இடங்கள் நாங்கள் ஹாஸ்பிட்டல், அவர் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் அதில் இருக்கு, ஓ அந்த அந்த மருத்துவமனை அமைய இருக்கிற அந்த பிரதேசத்தை இராணுவம் கையகப்படுத்த போகிறது. அது தொடர்பாக நாங்கள் உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடியவர்களோடு பேச வேண்டும் என்ற விடயங்கள் பேசப்பட்ட பொழுது, அதற்கு அடுத்த அடுத்த நாள் நாங்கள் அரசாங்க அதிபரை சந்திப்பதற்காக சொன்னோம். அவரோடு சந்தித்து இந்த விடயங்களை பற்றி விளங்கப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அவரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் ஒரு அரசு அதிகாரி. ஆனால் திடீரென்று ஒரு போராட்டத்தை சிவாஜி அண்ணன் அவர்கள் அந்த இடத்திலேயே அறிவித்தார். சிவாஜி அண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் இதை வேண்டுமென்ற எதையும் செய்வதில்லை, அவர் உணர்வு பூர்வமாக இந்த விடயங்களை செய்தார். திடீரென்று அவர் சொன்னார், இப்போ நீங்கள் இதை இதில் நிப்பாட்டாட்டில் நான் ஒரு போராட்டத்தை அறிவிக்க போகிறேன் சொல்லி அந்த அவருடைய கதவுகள், அவருடைய அந்த அறை கதவுகளை பூட்டு போட்டு பூட்டுகிற போராட்டத்தை அவர் செய்தார். அரசாங்க அதிபர் முன்வளத்த வாசலால் வர முடியாதிருந்த அவர் அவர் வேறு வழியாக அவர் வெளியேறி சென்றார். அந்த அந்த போராட்டம் திடீரென்று சடுதியாக அவரால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டம். ஆனால் நாங்களும் அந்த இடத்திலே நின்றோம். அதிலே வெறும் பலர் நிற்கிறார்கள். கஜேந்திரன் அவர்களும் அதிலே அந்த வந்தது ஞாபகம். பலர் பலர் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். இது அந்த நில அளவை திணைக்களத்துக்கு எதிரான போராட்டம். அந்த நாட்களில் பிறகு அது சற்று குறைந்து விட்டது. நீங்கள் பார்த்துருந்தால் தெரியும், அகப்பட்ட காணிகளை எல்லாம் அளந்து எடுத்து அரசாங்கம் இராணுவ முகாம் அமைக்கிறதுக்கோ அல்லது தங்களுடைய கோயில்கள் அமைப்பதற்கோ புத்த கோயில்கள் அமைப்பதற்கோ இப்படி தாங்கள் அகப்பட்ட இடங்களில் எல்லாம் அளந்தெடுக்கின்ற அந்த செயற்பாடுகளை அவர்கள் ஆரம்பித்த போது, இது திண்ணவேலியில் இருக்கக்கூடிய அந்த நில அளவை திணைக்களத்துக்கு எதிராக, திணைக்களத்துக்கு எதிராக அல்ல அரசாங்கத்துடைய செயற்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் அந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு எதிராக அல்ல, எங்களுடைய மக்களுடைய ஆதங்கத்தை அந்த கோபத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பாக அறிவியுங்கள் என்று அதை பூட்டி அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்த பொழுது, அதிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அதிலே நிற்கிறார், சிவாஜி அண்ணன் நிற்கிறார், இன்னும் பல அரசியல் தலைவர்கள் இதிலே படத்திலே இருக்கக்கூடியவர்களை தான் நான் சொன்னேன், இனியவர்களும் இதிலே கலந்து கொண்டிருப்பார்கள். இது எங்களுடைய அந்த மாவீரர் தினத்துக்கு வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஒரு முடிவு எடுத்து, பகிரங்கமாக விளக்கேற்றுவதற்கு தடை என்று சொல்லப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் அந்த விளக்குகளை ஏற்றி இதை அனுஷ்டித்தோம். அந்த அந்த புகைப்படம் இது. இது அண்மையில் நடந்தங்க. சிவாஜி அன்னைக்கு பாம்பு ஒன்று கொத்தி இருந்தது. அப்பொழுது அவர் மந்திய ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது நானும் சித்தார்த்தன் அண்ணனும் சென்று அவரிடம் அந்த உடல்நலம் குறித்து அவரிடம் கலந்துரையாடிய பொழுது அவர் அப்பொழுது அவர் அடுத்த நாள் அது அவர் அவர் எழும்பி இருந்து அதை அதை பற்றி சொல்லுகின்ற நிலைமைக்கு அவர் வந்திருந்த பொழுது அவர் கடிதம் அமிர்தியில் வந்து விட்டார். இது எங்களுடைய தர்மலிங்கம் ஐயா அவர்களுடைய நினைவு தினம். இது கல்வியியல் கல்லூரி, கோப்பாய் கல்வியியல் கல்லூரியிலே அவருடைய சிலை, எங்களுடைய சித்தார்த்தனன் அவர்களுடைய தந்தையார். அவரை அவரை தர்மலிங்கம் ஐயாவை பற்றி
தெரியும். கோப்பாய் கல்விய கல்லூரி அவருடைய நிலத்தில் தான் இருக்கிறது, அமையப்பெற்றிருக்கிறது. அங்கும் அவர்கள் அந்த நன்றி மறவாமல் அங்கும் சிலை வைத்து ஒவ்வொரு ஆண்டும் அதை அனுஷ்டிப்பார்கள். அதான் அங்கே விசேஷமானது. சாதாரணமான ஆக்களுக்கோடு இல்லை, அந்த அந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 200-300 பேரோடு அந்த நிகழ்ச்சியை அனுஷ்டிப்பார்கள். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக தோல்வியடையாத ஒரு பெரும் தலைவனாக கொடையாளியாக இருந்திருக்கக்கூடிய ஒரு பெரியவர். அவருடைய அந்த நிகழ்வு தினத்திலே அந்த சிலைக்கு மாலை அணிவிக்கிற நிகழ்வு. இது எங்களுடைய பிக் மேட்சில் சென்ட்ரல் செயின்ட் ஜோன்ஸ் 2013 மார்ச் மாதம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பிக் மேட்சில் ஒரு நடுவராக பணியாற்றுவதற்கான அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. அந்த போட்டியின் போது எடுக்கப்பட்ட மாணவர்களுடைய பதவியேற்பிலே இதில் எங்களுடைய தலைவர்கள் எல்லோரும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விக்னேஸ்வரன் ஐயா, விக்னேஸ்வரன் ஐயாவும் சம்பந்தன் ஐயாவும் ஒன்றாக இருந்த அந்த காலப்பகுதி இது ஒரு இது இதுவும் ஒரு கடந்த கால நினைவு தான். இது எங்களுடைய கல்வி அமைச்சராக இருந்த குருள்ராஜ் அவர்களோடு வரத்தலை விழான் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் சில சில இடங்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டு வந்த காலம். அப்பொழுது கல்வி அமைச்சராக பாடசாலைகள் எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை அவருக்கும் இருந்தது. இந்த சுவர் தான், இந்த சுவரும் ஒரு பிளாக் போர்டும் தான் அந்த பாடசாலைக்குள் இனிய மரங்கள் தான் வளர்ந்திருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இப்படி பல பாடசாலைகள், இந்த பாடசாலை மாத்திரமில்லை பல பாடசாலைகள், எல்லாவற்றையும் நாங்கள் முதல் தேடி கண்டுபிடித்தோம். எங்கெங்கே பள்ளிக்கூடம் இருக்கண்டு, ஆனால் இந்த பாடசாலைகள் வேறு இடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் இந்த பாடசாலைகள் இப்பொழுது துப்புரவாக்கப்பட்டு கொண்டு துப்புரவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அது பெரிய கட்டடங்களாக வந்து சேரவில்லை.